இந்த வீடியோவில் நம்ம 9th தமிழ் இயல் 3ல் 7 தழுவுதலில் சிறுவினா ரெண்டாவது சிறுவினா பார்க்க போகிறோம். ஏறு தழுவுதல் திணைநிலை வாழ்வுடன் எவ்விதம் பிணைந்திருக்கிறது அப்படின்னு கேட்குறாங்க. நம்ம வாழ்க்கையோட ஏறு தழுவுதலோட திணைநிலை வந்து எப்படியெல்லாம் பிணைஞ்சிருக்கு, அதாவது எப்படியெல்லாம் மிக்ஸ் ஆகியிருக்கு, ஒன்று இருக்குது அப்படிங்கிறது தான் கேள்வி. பண்பாட்டு அடையாளம் என்ன அடையாளம்னா, ஏறு தழுவுதல் வந்து முல்லை நிலத்து மக்களுடைய அடையாளம். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு கொஷின்லேயே வந்து ஏறு தழுவுதல் வந்து படித்தோம் இல்லையா, முல்லை மருதம் பாலைன்னு சொல்லிட்டோம். ஸோ பண்பாட்டோட அடையாளம் மெயினாக எதை பேஸ் பண்ணி இருக்குது அப்படின்னா, ஏறு தழுவுதலில் முல்லை நிலத்து மக்களோட அடையாளமாக இருக்குது. மருத நிலத்து செகண்ட் ஒன், மருத நிலத்து. ஸோ நான் இங்கேயே சொல்லியிருந்தேன் முல்லை மருதம் பாலைன்னு. ஸோ அந்த முல்லை மருதம் பாலை மூணு எழுதிட்டு அதோட அடையாளங்களை பற்றி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். மருத நிலத்து வேளாண் குடிகளின் தொழில் உற்பத்தியோடு பிணைந்திருக்கிறது. அதாவது மருத நிலத்துலேயும் பார்த்திங்கன்னா அவங்களோட தொழிலோட இணைஞ்சிருக்குது. என்னது, ஏறு தழுவுதல். அப்புறம் பாலை, பாலை நிலத்தை பொறுத்த அளவுக்கு மக்களின் தேவைக்காக போக்குவரத்து தொழிலோடு ஒன்று இருக்கிறது. ஸோ மக்கள் வந்து டிரான்ஸ்போர்ட்டாக இங்கிட்ட அங்கிட்டு போகிறதுக்கு வந்து பாலை நிலத்தில் மெயினாக இருந்தது என்னன்னு கேட்டிங்கன்னா ஏறு தான். ஸோ அதனால் இந்த மூணு, இது மூணு நிலத்தோடையும் மூணு தொழிலோடையும் எப்படி வந்து இணைஞ்சிருக்கு அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொஷினில் பார்க்குறோம். நெக்ஸ்ட் கொஷின் வந்து, வியத்தகு அறிவியல் விரவி கிடக்கும் நிலையில் அகழாய்வுகளின் தேவை குறித்த உங்களது கருத்தினை தொகுத்துரைக்க. அதாவது நம்ம தொழிலியல் சான்றுகள் வந்து நம்ம அகழாய்வு செய்யணும் அப்படிங்கிறது நம்ம ஒரு 2 மார்க்கில் அந்த குருவினாலேயே நம்ம படித்தோம் இல்லையா. ஸோ அதை பொறுத்தளவுக்கு உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத தொகுத்து எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ அகழாய்வு வந்து நான் உங்களுக்கு அந்த இதுலேயே வந்து நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஸோ அது நம்மளுக்கு வந்து நம்ம முன்னோர்கள் எப்படி இருந்தாங்கங்கிறதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்மளுக்கு வந்து அதெல்லாம் சேஃபாக நம்ம வச்சுக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் இல்லையா. ஸோ அதில் வந்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறது தான் கேள்வி. கடந்த காலத்து காலத்தை புரிந்து கொள்ளாமல் நிகழ்காலத்தில் வெற்றி பெற இயலாது, எதிர்காலத்தை கணிக்க இயலாது. அதாவது முன்னோர்கள் வந்து எப்படியெல்லாம் வந்து தொழில் பண்ணியிருக்காங்க இல்லை எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிற நம்ம தெரிஞ்சிச்சுன்னா மட்டும்தான் என்ன பண்ண முடியும், இப்போ இருக்கிற ப்ரெசன்ட் லைஃப்பில் அதாவது நிகழ்காலத்தில் நம்ம வெற்றி பெற முடியும். அப்போ தான் வந்து நம்ம எதிர்காலத்தையும் கணிக்க முடியும். ஸோ இப்போ வந்து இந்த லெவலில் இருக்குது நம்ம பிஸ்னஸ் அப்படின்னா ஃப்யூச்சரில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளுக்கு முன்னாடி இந்த பிஸ்னஸ் எப்படி இருந்துச்சுங்கிறது தெரியணும் இல்லையா. ஸோ பாஸ்ட் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ முன்னாடி எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா தான் நம்ம வந்து இப்போ அதை ப்ரெசென்ட்டுக்கு தகுந்த மாதிரி மாற்றிக்க முடியும், நெக்ஸ்ட்டு வந்து ஃப்யூச்சருக்கும் வந்து அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். அதனால் அகழாய்வு வந்து ரொம்ப முக்கியம். சேமித்து மக்களோட நம்ம பழமையான மக்களுடைய வரலாறுகளை வந்து நம்ம சேமித்து வைக்கிறது ரொம்ப முக்கியம். அகழாய்வில் கண்ட சான்றுகளே நம் முன்னோர் உயரிய வாழ்வு வாழ்ந்தனர் என்பதற்கான ஆவணங்கள் ஆகும். அதாவது நம்ம இப்போ வந்து எங்கள் தாத்தா அப்படி இருந்தாங்க இல்லை எங்கள் முன்னோர்கள் வந்து அப்படி வாழ்ந்தாங்க இப்படி வாழ்ந்தாங்க, தமிழர்கள் எப்படி இருந்தாங்க, அரசர்கள் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டோரி மாதிரி சொல்கிறத விட அவங்களோட சான்றுகள், அவங்க வந்து இந்த டைமில் இது யூஸ் பண்ணியிருந்தாங்க இருந்துச்சு அப்படிங்கிற மாதிரியெல்லாம் நம்ம சொல்லும் போது அதுதான் வந்து அவங்களோட வாழ்வாதாரத்தை, அவங்க வாழ்ந்த விதத்தை வந்து உயர்த்துற வகையில் இருக்கும். நெக்ஸ்ட் வந்து 1863 ஆரம்பித்த அகழாய்வு பணி 2018 தொடர்ந்து தொடரும் போது பல உண்மைகள் வெளிவர தொடங்கி இருக்கின்றன. அதாவது இது வந்து 1863 தான் வந்து இந்த அகழாய்வு பணி பழைய காலத்திலெல்லாம் சேமித்து வைக்கிற பணிகள் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க ஓகேவா. ஸோ அதுக்கப்புறமா வந்து 2018 தான் வந்து நிறைய ஆவணங்கள் வந்து நம்மளுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிச்சு, நிறைய உண்மைகள் வந்து நம்மளுக்கு தெரிய வர ஆரம்பிச்சிச்சு. எப்படி தெரிய வர ஆரம்பிச்சிச்சுன்னா அகழாய்வுகளின் மூலமாக. நெக்ஸ்ட்டு வந்து பழையனவற்றை ஏன் தோண்டி எடுத்து பாதுகாக்க வேண்டும், ஆராய வேண்டும். ஏன் நம்ம வந்து அப்படி பழமையான பொருட்களையெல்லாம் நம்ம வந்து சேமித்து இல்லை எதுக்கு அதெல்லாம் தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணணும் அப்படின்னா, அப்போ தான் வந்து நம்ம கிட்டே இருந்த அந்த பொருட்கள் இல்லையா, அப்போ அந்த கோவில்களெல்லாம் பார்த்திங்கன்னா பழங்காலத்தில் யூஸ் பண்ணதெல்லாம் வந்து அப்படியே வச்சுருப்பாங்க, கரெக்டாக மியூசியம்லேயே வச்சுருப்பாங்க. அதே மாதிரி கோவில்களெல்லாம் வந்து அப்போ காலத்தில் எப்படி கட்டினாங்களோ அதையெல்லாம் வந்து இப்போ இருக்கிறவங்களால நம்ம கட்ட முடியுமா அப்படின்னா முடியாது. ஏன்னா அந்த காலத்தில் அவ்வளோ செதுக்கி அவ்வளோ அழகாக அவ்வளோ நுண்ணிப்பாக பண்ணியிருப்பாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரி தொன்மையான பொருட்களை வந்து நம்ம என்ன பண்ணியிருந்துருக்கணும் அப்படின்னா பாதுகாத்து வச்சிருக்கணும். அதுதான் வந்து நம்ம நாட்டோட அடையாளமும் கூட நம்மளோட பெருமையும் கூட, அதான் சொல்ல வராங்க. அடுத்து அகழாய்வு என்பது அறிவியலுக்கு எளிதான சிந்தனை அன்று. அதாவது அகழாய்வு செய்கிறது இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு விஷயத்தை வந்து தோண்டி எடுத்து ஆராய்ச்சி பண்ணி சேமிச்சு வைக்கிறது வந்து சயின்ஸை பொறுத்தளவுக்கு அவ்வளோ ஈஸி கிடையாது, அதுதான் எளிதன்று.
அறிவியல் இரண்டு வகையில் அறிவியலில் வந்து ரெண்டு வகை இருக்குது. ஒன்று வந்து வணிக அறிவியல், மற்றொன்று வந்து மக்கள் அறிவியல். வணிக அறிவியலுங்கிறது வந்து மூலதனத்தை, ஸோ நம்ம இப்போ ஏதாவது ஒரு பொருள் எடுத்தோம் அப்படின்னா அதோட மெயின் விஷயம் இல்லாமல் அந்த பொருளை வந்து பண்ணவே முடியாது இல்லையா. ஸோ அதை தான் நம்ம என்னென்னு சொல்வோம், மூலப்பொருள். அந்த பொருள் இல்லைன்னா அந்த பொருளை வந்து நம்மளால் செய்யவே முடியாது, அதை தான் நம்ம மூலப்பொருள்னு சொல்வோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி பொருட்களை எல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து இந்த ப்ராசஸ் வந்து ரொம்ப முக்கியம். ஆனால் அகழாய்வில் கிடைத்த பொருட்கள் நம் முன்னோர்கள் நம் முன்னோர் இயற்கையோடு இணைந்த வாழ்வை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை வெளிப்படுத்துகிறது. ஸோ நம்ம இதெல்லாம் வந்து நம்ம பழங்காலத்தில் இப்படியெல்லாம் இருந்திருக்காங்கன்னு தெரியும் போது அது நமக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையோடு வந்து இணைஞ்சு வாழ்ந்திருக்காங்க. அதாவது நம்ம முன்னோர்கள் வந்து எப்படியெல்லாம் வாழ்ந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா. ஸோ தெரிஞ்சுக்கிற மூலியமாக என்ன இருக்குது அப்படின்னா, நம்ம முன்னோர்கள் வந்து இயற்கையெல்லாம் அழிக்காமல் இயற்கையோடு ஒன்றி தான் வாழ்ந்தாங்க. ஆனால் நம்மளாம் வந்து இப்போ இயற்கையை அழிச்சிட்டு தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து நம்ம முன்னோர்கள் வந்து பண்ணாமல் இயற்கையோடு ஒன்று வாழ்ந்தாங்க அப்படிங்கறத வந்து தெரிஞ்சுக்கலாம். எனவே வியத்தகு அறிவியல் விரவி கிடக்கும் நிலையில் அகழாய்வுகள் தேவை என அறியலாம். அதாவது இப்படி இருக்கு, இப்போ இருக்கிற வந்து ஸ்பீடான நிறைய விஷயங்கள், நிறைய அட்வான்ஸ்டு சயின்ஸ்லாம் இருக்கு இல்லையா. ஸோ இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நம்ம முன்னோர்கள் எப்படியெல்லாம் இருந்தாங்க அப்படிங்கிறது வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த மாதிரி அகழாய்வுகள் வந்து தேவை அப்படிங்கிறது வந்து நம்ம ஓன் வேர்ட்ஸில் சொல்லியிருக்கோம். ஸோ இதெல்லாமல் வேறு ஏதாவது பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னாலும் எழுதலாம், ஏன்னா இது உங்களது கருத்துக்கள் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ஸோ இதோட இந்த கொஷின் வந்து முடியுது. இன்னும் ஒரு கொஷின் பார்த்தோம் அப்படின்னா இயல் 3 சிறுவினாக்கள் முடியுது. அதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.